இது என்ன ப்ரொசீஜர், இதில் ஏன் இது போன்ற ஒரு கடுங்கோட்பாட்டு நடவடிக்கை, தாக்குதல் நடவடிக்கையில் என்ன நடந்துச்சு எப்படின்னு பார்க்குறீங்க? ஒரே மிகவும் அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி தான் எனக்கு. அதிலும் வருமான ஒரு அலுவலர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள், மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எல்லாம் செய்தி வருகிற போது மிகவும் அதிர்ச்சிகரமாக இருக்கிறது. முதல் அவெல்லாம் மிக நலமுடன் வீடு திரும்ப வேண்டும்ங்கிறது முதல்ல நம்முடைய வேண்டுகோளாக இருக்கட்டும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாக்க, இந்த வருமான வரித்துறையுடைய இந்த சோதனை அப்படிங்கிறது இந்திய புலனாய்வு அமைப்புகளே மிகவும் மென்மையானது வருமான வரித்துறை தான். உங்களுக்கு மத்திய புலனாய்வு அமைப்பு இருக்குது, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ இருக்குது, அமலாக்கத்துறை இருக்குது, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இருக்குது, இங்கே தமிழ்நாட்டில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்டி கரப்ஷன் விங் இருக்குது. இவை எல்லாவற்றையும் விட மிகவும் மென்மையான ஒரு துறைன்னு அது வந்து வருமான வரித்துறை தான். ஏன் அப்படின்னா, நீங்கள் உள்ளே போகிறீங்க, அங்கே ஏதோ வருமானத்துக்கு அதோ கணக்கில் காட்டப்படாத வருமானம் இருக்கிறதுன்னு வச்சுக்கோமே, மிதமிஞ்சு போனால் என்ன சொல்லுவோம், இதுக்கு வரி கட்டுங்க அப்படிம்பாங்க, அவ்வளோதான். அதுக்கு வரியும் வட்டியும் அபராதமும் கட்டுங்கன்னு சொல்லுவாங்க, அது கட்டியாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அப்புறம் அது ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லை. ஒருவேளை அங்கே பணம் இருந்தால், வேறு ஏதேனும் ஆவணங்கள் இருந்து இது தொடர்பான கேள்விகள் கேட்டால் விளக்கம் தருவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் தரப்படுகின்றன. இதெல்லாம் போக நிறைவாக இதுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மதிப்பீட்டு ஆணை, ஒரு அசஸ்மெண்ட் ஆர்டர் ஒன்று போடுறாங்க. இத்தனை இவ்வளோ வருமானம் வரி கட்ட வேண்டும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மேலே முறையீடு போகலாம், மேலும் முறையீடு போகலாம். அதனால் இது அந்த வருமான வரித்துறையுடைய இந்த சோதனைங்கிறது உண்மையிலும் மென்மையான ஒரு சோதனை. பல சமயங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, உங்களுக்கு தெரியும், வருமான வரித்துறை சோதனை நிறைவு பெற்று வெளியே வருகிற போது அவங்களாம் ரொம்ப மகிழ்ச்சியாக தான் அனுப்பி வைப்பாங்க. யாரையும் வந்து ஒரு கட்டாயப்படுத்துவதோ அல்லது வலியுறுத்துவதோ, யாரையும் துன்புறுத்துவதோ அச்சுறுத்துவதோ வருமான வரித்துறை சோதனை இருப்பதே இல்லை. மிதமிஞ்சி போனால் என்ன இருக்குது, எங்கே அங்கேயா வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றனா, வருமானத்தை கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றனவா, அது ஏற்கனவே கணக்கில் காட்டப்பட்டிருக்கிறதா இல்லையா, இவ்வளோதான். இதுக்கு மேலே எதுவுமே இல்லை. அதனால் இந்த வருமான வரித்துறை சோதனை மிகவும் மென்மையானது. அதையே வந்து இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கடுமையான ஒரு சோதனையாக எடுத்துக்கொள்ளலாம் எனக்கு புரியல. இந்த பக்ன கிருஷ்ணமூர்த்தி டாக்குமெண்ட்ஸை பார்ப்பாங்க, அதில் அவங்களுக்கு ஏதாவது இஃப் தே வுட் ஹேவ் அ கைண்ட் ஆஃப் ஏதாவது ஒரு டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் இருந்தால் டு பி அப்ரோச் த கன்சர்ன் அப்ரோச் அண்ட் ரைசிங் த கொஸ்டின். அதுவும் அப்பயும் இதுக்கு நான் என்ன கேட்கேன், இதுக்கு ஒரு அட்டாக் அடித்தடி நடவடிக்கை காரை குத்தி மிரரை உடைக்கிற அளவுக்கு ஏன் போகணும், அதுதான் அறியாமை தான். இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, ஏதோ வருமான வரித்துறை அதிகாரிகள் வந்தோடனே ஏதோ அச்சுறுத்துகிறார்கள், பயமுறுத்துகிறார்கள், பணியை வைக்க முயற்சிக்கிறார்கள், அப்படிலாம் பண்ணவே முடியாது. வருமான வரித்துறையை பொறுத்தவரையில் அப்படிலாம் பண்ணவே முடியாது. நீங்கள் பாருங்களேன், எத்தனை சிறிய சிறிய கடைகள்லேருந்து மிகப்பெரிய நிறுவனங்கள் வரையில் அத்தனையுமே வருமான வரி சோதனைக்கு உட்பட்டிருக்கின்றன. யார் வேணும் எடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டிலேருந்து கிடையாது, நீங்கள் எந்த மாநிலத்தில் எடுத்து போனாலுமே, எந்த பெரிய நிறுவனமாக இருந்தாலும் ஏதேனும் ஒரு சமயத்தில் அது வருமான வரித்துறையுடைய சோதனைக்கு உட்பட்டிருக்கும். அவங்க யாருமே இதெல்லாம் பண்ணதே இல்லை. இது ஏன் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு அறியாமை, எதுக்காகவும் வந்துட்டாங்க, எதுவும் பண்ண போகிறாங்க அப்படின்னு வருமான வரித்துறையை பற்றி அந்த சோதனை பற்றிய ஒரு சரியான ஒரு புரிதல் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. அப்புறம் மிக முக்கியமான சொல்லணும், பொதுவாக வருமான வரித்துறை சோதனைங்கிறது ஒரு அறியாமைனா, இதுக்கு பின்னாடி ஒரு இன்ஸ்டிகேட் ஆப்ரேஷன் இருக்குமா? இருக்கலாம். எனக்கு அதுக்கான செய்தி எந்த ஆதாரம் இல்லை, ஆனால் இருக்கலாம். என்னென்ன நீங்கள் பாருங்களேன், அரசு அலுவலர்கள் வருகிறார்கள், அவர்களுடைய பணிக்காக வருகிறார்கள், சொந்த விஷயம் ஒன்றுமே கிடையாது. தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கோ அல்லது இந்த சோதனையில் செல்ல கூடாத மனிதர்களுக்கோ எந்த ஒரு தொடர்புமே இல்லை, எதுவுமே இல்லை, எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லை, உள்ளே செல்கிறார்கள். அவர்களை வந்து இத்தனை பேர் கும்பலாக இருக்கிறாங்க, தாக்குறாங்க அப்படின்னா அது அறியாமல் இருக்கலாம், இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி இன்ஸ்டிகேட்டடாக இருக்கலாம், இருக்கலாம், இன்ஸ்டிகேட்டட் மாபாக இருக்கலாம், தெரியாது, தூண்டப்பட்டிருக்கலாம், இருக்கலாம், தூண்டப்பட்டிருக்கலாம், தூண்டப்பட்டிருக்கலாம், தெரியாது, நமக்கு செய்தி ஆதாரம் இல்லை. ஆனால் தானாக அப்படியே வந்து இத்தனை பேரும் அரசு அலுவலர்களை வேலை செய்ய விடாமல் தடுத்து அவங்களும் தாக்குதல் நடத்துவாங்க, தானாக இயல்பாக நடந்திருக்கும்போது எனக்கு தோணலை, ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் அப்படின்னு தோணலை. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அரசு அலுவலர்கள் மீது விவரம் தெரியாத 4 பேர் கை வைக்கிறாங்க, அடிக்கிறாங்க அப்படின்னா அது மிக மோசமான ஒரு சூழலை ஏற்படுத்தி விட்டுடும். யாராக இருந்தாலுமே சொல்கிறேன், அது அந்த பக்கம் யார் இருக்காங்க, இந்த பக்கம் யார் இருக்காங்களே, அது வருமான வரித்துறையாக இருக்கலாம், அமலாக்கத்துறையாக இருக்கலாம், தமிழ்நாடு மாநிலத்தை சேர்ந்த ஒரு ஊழல் ஒழிப்புக்கான ஆலயமாக இருக்கலாம், காவல்துறையாக இருக்கலாம், அரசு அலுவலர்கள் மீது அவர்கள் பணியில் இருக்கும்போது அவர்கள் மீது கை வைப்பது, அவர்கள் தாக்குதல் நடத்துவது அப்படிங்கிறது இயல்பாக நடந்த ஒரு விஷயமாக தமிழ்நாட்டில் எதாவது கருத முடியவில்லை. அந்த மாதிரி ஒரு மாநிலம் இல்லை இது. அதனால தான் எனக்கு சந்தேகம், ஒரு அமைதியான சாஃப்டான மாநிலம் மிக நிச்சயம். அது மட்டும் இல்லாமல் நீங்க சொல்ற மிக மிக மென்மையான துறை சார்ந்தாலும் அப்படிதானே, இறங்கே பேச மாட்டாங்க சார். சோதனைக்கு போகும்போது நிறைய இறங்க, முதல்ல ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரா
அதனுடைய ப்ரொசீஜரை நீங்கள் மறுபடியும் சொன்னீங்க. ரொம்ப மென்மையான மக்கள் இருப்பதை பார்ப்பார்கள், கேட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான், இதை போய் தாக்குதல் நடத்துவதற்கு சாத்தியம் இல்லை. அவங்களே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா கனிவாக பேசுவாங்க. அந்த வரி செலுத்துவர்கள் கூட அவ்வளோ அன்பாக பழகுவாங்க, அவங்களுக்கே தெரியும். இதெல்லாம் என்ன தெரியுமா, ஆவணங்கள் கிடைக்கின்றனா, இல்லை வேறு எதுவும் நிதி எதாவது கேஷாக இருக்கா, ரொக்கமாக இருக்கிறத எல்லாத்தையும் பார்த்துட்டு கணக்கு காட்டணும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. அதுக்கு டைம் இருக்கும், உடனே இப்போ நிறைய டைம் இருக்கும், நிறைய ஒரு பெரிய குற்ற நடவடிக்கைலாம் இருக்காது. அப்படி நீங்கள் இணைப்பில் இருங்க பாஸ்கரன் சார். சரி.